Rejoice Ministries. மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் கோத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த மாதிரிதான் போய் அந்த கானான் தேசத்துல பெரிய ராட்சதர் சைஸ்ல கூட ஜனங்கள் இருந்தாங்க. எல்லாரும் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து சின்ன இந்த கிராஸ் ஹாப்பர் மாதிரி இந்த வெட்டுக்கிளி சைஸுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் பெரிய ராட்சதரா இருக்காங்க, நம்மளால போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு வந்து சொன்னாங்க. ஆனா காலேபும் இந்த யோசுவா மாத்திரம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானமுள்ள பிள்ளைகள் வந்து போய் அவங்களோட போராடி கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா அவங்க கிடைக்கும்படிக்கு எல்லா எல்லா சொத்துக்களும் கிடைக்கத்தக்கதா அந்த யுத்தங்கள் நடத்தி அவங்க வந்து அது வீழ்ந்து போகத்தக்கதை அவங்க வந்து அந்த கட்டாத வீடு, அவங்க எல்லாம் ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீடுகள்லதான் அவங்க குடியிருந்தாங்க. அவங்க நட்டு வைக்கவே இல்லை, அவங்க ஏற்கனவே இருந்தவங்க வச்சு வச்சிருந்த தோட்டத்துல இவங்க வந்து சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. சோ அது மாதிரி கர்த்தர் அவங்கள வழி நடத்துனாங்க. அவங்க கானான் தேசத்தை தான் உனக்கு கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் உன்னோடதுன்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டை கொடுத்து கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த நாட்டை அபகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஜனங்க சுத்தி வர சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சுத்தி வெடிய போட்டு குண்டை போட்டு அதை புடுங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். இது ஆண்டவர் நியமித்த இடம். இந்த இஸ்ரேல் நாடுங்கிறது உலகத்தின் நடு மத்தியில இருக்குது. வந்து கிழக்கு தேசத்துகளுக்குள்ள நடுவுல சின்னூண்டு ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட். அந்த அரேபிய நாடுகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு சுத்தி வர, ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஏன் இஸ்ரவேல் நாட்டை யாரும் கைப்பற்ற முடியல, முடியவே முடியாது. உலகமே வந்து இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமா எழுமை நின்னாலும் முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க தேவனால் குறிக்கப்பட்டவங்க, விசேஷித்தவங்க, தேவனால் நேசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறவர் அவர். இரவும் பகலும் அவர் தூங்காம அவர் இஸ்ரவேலை காக்குறவர். அவர் இரவுல தூங்குறதும் இல்ல, பகல்ல அவர் தூங்குறதும் இல்ல, குளிச்சு இருக்கிறதும் இல்ல, விழிச்சிருப்பாரு, எப்போதும் முழிச்சிருப்பாரு, எப்போதும் விழித்து இருப்பாரு. அவர் ஒரு கண்ணின் மணிய போல பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார் அவர். இஸ்ரவேலை நான் வந்து இஸ்ரவேலை காக்குறவர், நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலை நான் வந்து அக்கினி மதிலாய் நின்று காத்துக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் எதுக்கு சொல்றாரு? அந்த நாட்டு மேல அவர் பற்றுதலா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய பிள்ளைகள் மேல பற்றுதலா கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளா வளர்க்கணும்னு சொல்லி அவர் நமக்கு ஞானத்தை நீ பெற்றுக்கோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல பிள்ளைகளை வளர்த்துக்கோ, அப்ப அவங்க வந்து கீழ்ப்படிந்தலோடு வருவாங்க, அவங்களுக்கு ஞானத்தை தருவேன், அவங்களுக்கு எல்லாம் போதிப்பேன், நான் ஞானத்தை போதிப்பேன், நான் அவங்களுக்கு எல்லாம் போதித்து அவங்க நடக்க வேண்டிய பாதைகளை வழிகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒரு தாழ்மையுள்ள பிள்ளைகளா இருக்கும்படிக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரு. இன்னும் வந்து கிருபை, கர்த்தருடைய கிருபையை முற்றிலுமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இந்த நாட்கள்ல அவர் கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறோம்? நல்லா படி படின்னு சொல்லிட்டு படிப்புலயே நம்ம முக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வேண்டாமா? பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானம் வேண்டாமா? பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுகிர்த்து வாழ வேண்டாமா? இன்னைக்கு வந்து ஊழியம் செய்யறதையும் கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை நடத்துறதையும் ரொம்ப அவமானமா ஏதோ ஒண்ணும் இல்லாதவங்க செய்யற மாதிரி, படிப்பறிவு இல்லாதவங்க தான் ஊழியக்காரங்க ஆகுறாங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது, தப்பு. ஆனா தேவன் வந்து பைத்தியக்காரங்களை கூட ஞானவானாய் கர்த்தர் மாத்துவார். 1 கொரிந்தியர் 1:10 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இல்லாதவங்களதான் ஆண்டவர் தகுதி படுத்துகிறாரு. அல்லேலூயா. அவர் வந்து ஊழியத்தை உண்மை உள்ளவர்கள்னு சொல்லி, படிச்சிருக்கியான்னு சொல்லி பார்த்து கொடுக்கல. உண்மை இருக்கா? உங்ககிட்ட உண்மை இருந்தா நான் இந்த ஊழியத்தை உன் கையில பொறுப்பா கொடுக்குறேன்ப்பா. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வச்சு நீ இது செவரல் டைம்ஸ் மோரா நீ ஆக்கி உலகத்துல அநேக ஆத்துமாக்கள் இழந்து போய் மறித்து போய் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நீ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களெல்லாம் என்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வா
இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த காலை வேலையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நேரா வருது. உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைய பத்திரமா வளர்க்கணும், அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா பெரிய பொறுப்பான வேலையில வைக்கணும், அந்த பிள்ளைக்கு நல்லா திருமணம் கட்டி கொடுத்து நல்லபடியாக வாழ்ந்து சுகமா இருக்கணும், இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறது எல்லாம் உலகத்துல இருக்க எல்லா தாய் தகப்பனுக்கும் உரியதுதான். இந்த காலை வேலையில கர்த்தரிடத்துல நாம் வருவோம், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நல்ல ஆண்டவரே, ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க ராஜா. ஞானத்துக்குள்ள நாங்கள் வளர்க்கப்பட எங்களுக்கு கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமென்.